ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஒண்டர்ஸ். நாம் நம்ம ஊர்களில் வழக்கமாக பார்க்குற ஆடுகளை விடவும் ரொம்பவும் பெருசாக இருக்கிற ஆடுகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தமிழ் ஒண்டர்ஸ் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷர் டில் பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவில் காணப்படும் ஒரு வகை பிரம்மாண்டமான ஆடு இனம் தான் இந்த ஷர் டில். 2021 பாகிஸ்தான்ல நடந்த ஆடுகளுக்கான எடை போட்டியில ஒரு ஷர்டில் ஆடு தான் வின் பண்ணியிருக்கு. அப்போ இந்த ஆட்டோட எடை 314 கிலோகிராமா இருந்திருக்கு. இது ஒரு முழு வளர்ச்சி அடைந்த ஆண் சிங்கத்தின் எடையை விடவும் ரொம்பவுமே அதிகம். ஒரு ஆண் சிங்கம் 180 முதல் 200 கிலோ எடை வரைக்கும் தான் இருக்கும். 314 கிலோ வரைக்கும் இதோட உடல் எடையை அதிகரிக்க நாள் முழுக்க புரோட்டீன் அதிகம் உள்ள உணவுகள், பால் மாதிரியான பொருட்களை தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. இதுக்காக 1-2 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணியிருந்தாலும் இந்த போட்டியில வின் பண்ணதால 5 லட்சம் பரிசா கிடைச்சிருக்கு. பீட்டல் கோட் பஞ்சாபை பூர்வீகமாக கொண்ட ஒரு ஆடு இனம் தான் இந்த பீட்டல் கோட். பெரும்பாலும் இந்த ஆடுகளை இறைச்சி மற்றும் பாலுக்காக தான் வளர்க்குறாங்க. நீளமான கால்கள் இருக்கிறதால இதுங்க கொஞ்சம் உயரமா தெரியும். இதுங்களோட எடை 230 கிலோகிராம் வரைக்கும் இருக்குமாம். பொதுவா இதுங்களோட உயரம் 4 அடி 3 அங்குலம் வரைக்கும் இருந்தாலும் சில ஆடுகள் 5 அடிக்கும் மேலே இருக்குமாம். பால் உற்பத்தியிலையும் இதுங்களோட பங்கு நிறையவே இருக்கு. பெரிய மடிகளோட இருக்கிற இந்த பெண் பீட்டல் ஆடுகள் நிறைய பால் தர்றதோட இதுங்க கிட்ட இருந்து கிடைக்கிற பால்ல ஊட்டச்சத்துகள் அதிகமாவே இருக்கு. இந்தியாவின் பெரிய மற்றும் உயரமான ஆடான இது இறந்த பிறகு இறைச்சி தர்றதோட இதோட தோல், ஷூ, பெல்ட் மாதிரியான இன்னும் பல தோல் பொருட்கள் செய்ய பயன்படுத்தப்படுது. இதோட இறைச்சி கிலோ 1000 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுது. மால்வா கோட் இந்தியாவை, அதிலும் குறிப்பா மத்திய பிரதேசத்தின் மால்வா அப்படிங்கிற இடத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு ஆடு இனம் தான் இந்த மால்வா கோட். சரியான உணவுகள் கொடுக்கறதன் மூலமா இதுங்களை அதிக எடை கொண்ட ஆடுகளா வளர்த்து எடுக்க முடியும்னு சொல்றாங்க. இரட்டைகளா பிறக்கும் போது 3.5 கிலோ எடையும் ஒரு ஆடா பிறக்கும் போது 4 கிலோ எடையும் இருக்குமாம். அதோட 3 மாதங்கள்ல 15 கிலோ எடையும் 9 மாதங்கள்ல 30 கிலோ எடையும் இருக்குமாம். கலப்பின ஆடான இது 12,000 முதல் 14,000 ரூபாய் வரைக்கும் விலை போகும். இதை இறைச்சிக்காக மட்டும் இல்லாம பாலுக்காகவும் வளர்க்குறாங்க. போயர் போயர் இன ஆடுகள் சவுத் ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட ஆடுகள். சில யூரோப்பிய மற்றும் இந்திய இன ஆடுகளை இணைத்து கலப்பின முறையில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த போயர் ஆடுகள். இதுங்களோட அளவு மற்றும் அதீத உடல் எடைக்காக இதுங்க ரொம்பவுமே ஃபேமஸ். இந்த ஆடுகள் ஒரே நேரத்துல 2 அல்லது 3 குட்டிகள் வரைக்கும் போடும். இளம் ஆண் ஆடுகள் 160 கிலோ எடை வரைக்கும் இருக்கும். பெண் ஆடுகள் 110 கிலோ எடை வரைக்கும் இருக்குமாம். முழுசா வளர்ந்த ஒரு போயர் ஆடு 90,000 ரூபாய் வரைக்கும் விலை போகுமாம். சவானா கோட் சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த இன்னொரு பெரிய ஆடுகள் தான் இந்த சவானா இன ஆடுகள். அதோட இதுங்களை அதிக அளவில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. சவானா ஆடுகளை வளர்க்க சாதாரண ஆடுகள் மாதிரி இல்லாம தனி கவனம் கொடுக்க வேண்டியிருக்கும். சரியான காலநிலை மற்றும் உணவு கிடைக்கலன்னா இதுங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி போயிடுமாம். ஆனா எல்லாம் சரியா செஞ்சா பலமான மஸ்குலரான உடலமைப்பை கொண்ட இந்த ஆடுகள் நல்லாவே வளருமாம். பிறந்த முதல் 100 நாட்கள்லேயே இதுங்க 30 கிலோ எடை வரைக்கும் வளர்ந்துடுமாம். ஒரு சவானா ஆட்டின் விலை 55,000 முதல் 150,000 வரைக்கும் இருக்குமாம். கிகோ கோட் நியூசிலாந்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு ஆடு இனம் தான் இந்த கிகோ கோட். நியூசிலாந்தின் மயோரி இன மக்கள் பேசுற மயோரி மொழியில கிகோனா தசை அல்லது இறைச்சின்னு பொருள். இந்த பொருளுக்கு ஏத்த மாதிரியே இந்த ஆடை இறைச்சிக்காகத்தான் அதிகமா வளர்த்திருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி இதோட வளர்ச்சி ரொம்பவும் வேகமா இருக்குமாம். இதுங்களோட எடை 80 கிலோவுக்கும் அதிகமா இருக்குமாம். எந்த மாதிரியான காலநிலைகளையும் ஈஸியா சமாளிக்கக்கூடிய இதுங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவுமே அதிகம். பல இடங்கள்ல இந்த கிகோ ஆடு வளர்ப்பின் மூலமா பல வேலை வாய்ப்பு மற்றும் வருமானத்தை உருவாக்கியிருக்காங்க. கலாஹரி ரெட் சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு ஆடு இனம் தான் இந்த கலாஹரி ரெட். இதோட லேசான சிவப்பு நிறம் காரணமா தான் இதுங்களுக்கு இந்த பேரு. இந்த சிகப்பு நிற தோல் இதுங்களை வெயில்ல இருந்து பாதுகாக்க பயன்படுது. இதுங்களோட உருவம் பாக்குறதுக்கு போயர் ஆடுகளை மாதிரியே இருக்கும். இதுங்களை இறைச்சிக்காகத்தான் அதிகமா வளர்க்குறாங்க. ஒரு ஆண் கலாஹரி ரெட் ஆடு 116 கிலோ எடை வரைக்கும் இருக்குமாம். அதோட உயரம் 60 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குமாம்.
மார்கோர். மார்கோர் ஆடுகள் ஆப்கானிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் அதிகமாக காணப்படுற ஒரு காட்டு ஆடுகள். மார்கோர்ங்கிற வார்த்தைக்கு பெர்ஷிய மொழியில பாம்புன்னு பேரு. இதோட வளைந்த கொம்புகள் காரணமா இதுங்களுக்கு இந்த பேரு வந்திருக்கலாம். காட்டு ஆடுகள்லயே பெரிய உருவம் கொண்ட ஆடுகள்னா அது இந்த மார்கோர் ஆடுகள் தான். இதுங்களோட எடை 122 கிலோகிராம் வரைக்கும் இருக்குமாம். இதுங்களை ரொம்பவும் பிரபலமாக்குற விஷயம் அதுங்களோட வளைந்த கொம்புகள் தான். இந்த கொம்புகள் 5 அடி நீளம் வரைக்கும் இருக்குமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் மூலமா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒன்றர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.